கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்னாய் பவுல் குருந்தி சபைக்கு எழுதிய இரண்டாம் நிறுவம் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ரெண்டு குறிந்தியர் ஒன்பது ஐந்து செகண்ட் குறிந்தியன்ஸ் நைன் ஃபைவ் ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபாத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரர் ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது நான் சுனா பவுல் என்ன சொல்கிறார் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க நீங்கள் மனமும் வந்து உங்களுடைய மனம் விருப்பப்பட்டு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வோம் சொல்லி நீங்கள் முன் வந்து சொன்னீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு கர்த்தர் அது நிமித்தமாக அவங்களை ஆசீர்வதிச்சாரு இப்போ நீங்கள் உதாரணத்துவமாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க மன கஷ்டப்பட்டுக்கிட்டு மன சஞ்சலத்தோடு கொடுக்க விரும்புகிறீங்க அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது அதனால உங்களை நீங்கள் வாக்கு கொடுத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாக்கு கொடுத்ததை நீங்கள் நிறைவேற்றும்படியாக உங்களை ஏவிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் கர்த்தருக்கென்று இன்னும் கொடுக்கணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு உணர்த்தி வைப்பதற்காக ஒரு சகோதரனை அனுப்பி அதன் மூலமா உங்களை உற்சாகப்படுத்த வேண்டியது எனக்கு அவசியம்னு காணப்பட்டது காரணம் என்ன உங்களுக்கு இப்ப பொருள் பொருள் பொருளாசை வந்துருச்சு எப்படி உங்களுக்கு பொருளாசை வந்து விட்டது இந்த பொருளாசையை குறித்து வேத வசனத்தில் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது சங்கீதம் பத்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் அதே மாதிரி பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயையே அப்போ என்ன இவர்கள் வந்து கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியாச்சு ஆனால் ஒரு வருஷம் ஆகியும் கொடுக்கலை இப்போ அவர்களுக்கு செல்வம் வந்ததுனால அந்த செல்வ செழிப்புள்ள பொருளாசையில் மாறிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து கொண் சொன்னதை உதாரணத்துவமாக ஒரு மன ஊந்தமுள்ள ஒரு நீங்க நீங்கள் கொடுக்கணுமே உள்ள கட்டாயமாக இல்லை தான் இங்கே மறுபடியும் சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா பொருளாசக்காரன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லி ஒன்று குறைஞ்ச ஐந்தாவது யாரை பதினோராவசனத்தில் பார்க்குறோம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்க்குறோம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களில் பார்க்குறோம் இதையே பேதிரு ரெண்டு பேதர் ரெண்டாவது அதிகாரம் பதினாலு வசனத்தை சொல்கிறாரு பொருளாசைக்காரர்கள் எப்படி வஞ்சிக்கிறாங்க மற்றவங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு அப்போ இங்கே ஒரு வாக்கு கொடுத்த மக்கள் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு ஐயையோ நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வாக்கு கொடுத்ததுனால கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க இப்போ பொருள் வந்ததும் பொருள் ஆசைனால் கொடுக்க மனம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களை உற்சாகப்படுத்த ஒரு சகோதரனை அனுப்புகிறேன் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நமக்கும் அடிக்கொரு முறை இந்த மாதிரி பொருள் ஆசையில் போயிடக்கூடாது பண ஆசையில் போயிடக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்துவதற்கு நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு நம்ம வந்து கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளை நம்முடைய ஆவியில் ஒரு ஏவுதலை உண்டாக்குவதற்கு நமக்கும் அப்படிப்பட்ட பிரசங்கங்களும் ஆட்களும் தேவை ஏன்னா இன்றைக்கு நம்ம கேட்கிற நாட் இன்றைக்கு இருக்கிற அந்த காலகட்டங்களில் எல்லோரும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க எப்படி வந்து இருந்து நீ பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க மாறாக கர்த்தருக்கென்று நீ எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இல்லை இங்கே குறைந்த சபையில் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவதற்கு மன கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஒரு காரணமே அவர்கள் இப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் ஏன்னா மக்கதோனியா சபையில் இருக்கிறவங்க அவ்வளவு கஷ்டத்தில் அவ்வளவு க பா உபத்திரவத்தில் இருக்கிறாங்க பஞ்சத்தில் இருக்காங்க ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க உதாரணத்துவமாக கொடுக்குறாங்க அதனால தான் இங்கே அப்போஸ் நான் இங்கே பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்களை ஏவி விடுவது அவசியமாக இருக்கிறது அதுக்காகத்தான் ஒரு சகோதரனை அனுப்பிச்சேன்னு இன்றைக்கு அப்படி ஒரு சகோதரனாக நான் உங்கள் கிட்டே பேசுகிறேன் கிறிஸ்துவனுடைய சகோதரனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் என்ன பண்ணாதீங்க பொருள் ஆசையில் பொருள் மேலே பா பாசம் வச்சு பொருள் மேலே உங்களுடைய மனசை வச்சு கர்த்தர் கொடுத்ததை நன்றியோடு கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய காரியங்களை உதாசீனப்படுத்தாதீங்க செய்து ஏன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சது காரணம் என்ன திக்கற்றவர்கள் விதவைகள் அநாதைகள் ஏழைகள் இவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே ஒழிய நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொத்து சேர்த்து வச்சு உங்களை பெரியாளாக காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல ஏன்னா இன்றைக்கு நம்ம மத்தியில் இப்போ ஊழியம் செய்யக்கூடிய சில ஊழியக்காரர்களே இப்படி தவறான முன்னுதாரணமாக போயிட்டதுனால நம்ம பெரும்பாலானவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சரியான செய்தியை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஜெயிப்போமா மகா கிருமியும் இறக்கமில் இருந்து எங்கள் அன்பின் தாவப்பனே இந்த செய்தியை கேட்கிற இவர்களாவது முழுமையாக இந்த உலக பிரகாரமான பொருள் ஆசையில் போகாதபடி தங்களுக்கு உண்டானவைகளை கொண்டு பரலோகத்தில் சொத்து சேர்க்கக்கூடிய மக்களாய் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காட்டக்கூடியவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருமை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லப்பிதாவே ஆமேன் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்